ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டாபிக் 4 டே 5 கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, மாநில கொள்கைகளின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள். இந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் எல்லா டாபிக்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீ வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஒரு கம்பைல்டாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரீயாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி, இதிலே வந்து நம்ம டே 5 கிளாஸ்லேயே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் வந்து பார்த்துருவோம். ஓகே, இந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன சப் டாபிக்ஸ் தான் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தா, சாரி, இங்கே டிபிஎஸ்பி இருக்கணும். ஜென்ரலாக டிபிஎஸ்பியோட பேசிக்ஸ், அதுக்கப்புறம் இதில் வந்து சில பிரின்சிபல்ஸ் எல்லாமே பிரியும். சோஷியலிஸ்டிக், காந்தியன், இன்டலெக்சுவல் பிரின்சிபல் இதெல்லாம் பிரியும். அண்ட் நியூ டைரக்டிவ்ஸ், சில விஷயந்தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அமெண்ட்மெண்ட் மூலம் அதெல்லாம். அண்ட் இது ரிலேட்டட் கேசஸ், ஏன்னா டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் எப்போவுமே ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான சில கேசஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிபிஎஸ்பியோட பேசிக் அப்படின்னு பார்த்தா, இது வந்து இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தா ஹோல் கண்ட்ரிக்கே உரிய ரைட்ஸை வந்து சொல்லும். ஆனால் வந்து டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி, அதாவது மக்களுக்கு என்ன தேவை, அந்த சமூகத்துக்கு என்ன தேவை, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவை, அந்த ஸ்டேட்டில் உள்ள பீப்புளுக்கு என்ன தேவை, அந்த விஷயத்த வந்து சொல்கிறது தான் டிபிஎஸ்பி. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவை, அதுக்கான வழிகாட்டுதல். ஜென்ரலாக இப்படி வந்து நீங்கள் எல்லா இதுவும் படிச்சுக்கோங்க, பிஏஎஸ் பாஸ்ட்னு. ஸோ பார்ட்டு, ஆர்டிக்கிள் அண்ட் சோர்ஸ். பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பார்ட்டில் கவர் ஆகுது, தேர்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டோம். ஆர்டிக்கிள் வந்து 36-51 அண்ட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்துலேருந்து இதை வந்து எடுத்திருக்காங்க இந்த கான்செப்டு. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்ன்றதே மல்டிப்புள் கண்ட்ரீஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். இந்த டிபிஎஸ்பியை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவுறுத்தல்களின் கருவிகள். அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்திருக்கும். ஸோ அதில் உள்ள அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதை ஏற்ற மாதிரி இந்த டிபிஎஸ்பியும் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், ஒரு வளமான ஒரு ஸ்டேட் வந்து எப்படி இருக்கணும், அதுக்கான ஒரு வழியை வந்து சொல்கிறது தான் டிபிஎஸ்பி. எப்படி வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கோர்ட்டில் போய், எந்த ரைட்ஸ் மீறினாலும் கோர்ட்டில் போய் கேட்க முடியுமோ, ஆனால் டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் போய் அந்த அளவுக்கு வந்து கேட்க முடியாது, நான் ஜஸ்டிஃபியபிள். இதில் வந்து நிறைய சட்டங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, ஆனால் எந்த விஷயமும் மீறப்பட்ட நம்ம வந்து அதை வந்து கோர்ட்டில் போய் கேட்க முடியாது. அதை தவிர்த்து இந்த டிபிஎஸ்பியில் வந்து நம்ம ப்ரியாம்பலில் சொல்கிற மாதிரி சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ப்ரியாம்பலில் சொல்கிற மாதிரி ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த விஷயத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பொருளாதாரம், சமூகம், அரசியல் இதையும் சொல்கிறாங்க. மெயினாக இதுதான், சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இருக்கணும், அதுக்கான வழிகாட்டுதல் தான் இந்த டிபிஎஸ்பியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக ஆர்டிக்கல் 36-51 நம்ம வந்து சொன்னோம். இதில் வந்து கிளாஸிஃபிகேஷன் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ் தான் கவர் ஆகும். இப்போ எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 12-35, பட் அதில் வந்து அந்த ரைட்ஸ்னு வரும்போது அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படி தான் வரும்போது 14லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 12 and 13 வந்து நம்ம தனிப்பட்டு தான் பார்ப்போம். அதே மாதிரி இதுலேயும் 36 and 37 வந்து செப்பரேட்டாக தான் பார்க்குறோம். ஸோ ஆர்டிக்கல் 36 என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்னன்றதை டிஃபைன் பண்ணுது. இப்போ நம்ம எப்படி ஆர்டிக்கல் 12 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பேசிக்காக சில விஷயத்த வந்து சொல், ஒரு ஸ்டேட்னா என்ன, ஒரு கண்ட்ரினா என்ன இதெல்லாம் சொல்லுதுன்னு சொன்னமோ, அதே மாதிரி டிபிஎஸ்பியில் வந்து ஒரு ஸ்டேட்னா என்ன என்ற ஒரு விஷயத்தை தான் ஆர்டிக்கல் 36 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 37 வந்து பார்த்திங்கன்னா,
ஒரு கவர்மெண்ட், கவர்னன்ஸ்னாலே அது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் குறிக்கும். அதுக்கான பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் வந்து சொல்கிறது தான் ஆர்டிகல் 37. நாட்டின் நிர்வாகத்திற்கான அடிப்படைகள், மெயினாக ஒரு கவர்மெண்ட் நடக்கிறதுக்கான பேசிக்கான அடிப்படைகளை வந்து சொல்கிறது ஆர்டிகல் 37. நெக்ஸ்ட் வந்து இதனுள்ள கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல், இப்படி தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் இதில் வந்து கவர் ஆகிற ஆர்டிக்கல் என்னென்னா 38, 39, 41 and 42. நெக்ஸ்ட்டு காந்தியன் பிரின்சிபலில் ஆர்டிக்கல் 40, 43, 46 and 47. லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபலில் ஆர்டிக்கல் 44, 45, 48, 49, 50 and 51. ஸோ இந்த சோஷியலிச கொள்கை இதில் வந்து இது வந்து கரெக்டாக ஆர்டர் வைஸ் வராது. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, 38, 39, அதுக்கப்புறம் 40 வந்து காந்திய கொள்கையில் வந்துடும், அகெயின் 41, 42 தான் மறுபடியும் சோஷியலிச கொள்கை, அதுக்கப்புறம் 43 இங்கே வந்துடும், 44 வந்து பார்த்திங்கன்னா இந்த தாராளவாத அறிவுசார் கொள்கையில் வந்துடும், 44, 45 அகெயின் 46, 47 இங்கே வந்துடும், 48, 49, 50, 51. ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, ஓரளவுக்கு இதை வந்து ரிப்பீட்டடாக படிச்சுட்டு கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பண்ண இந்த ஆர்டிக்கல் தான் உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து புரிய வந்துடும். ஸோ இப்போ ஆர்டிக்கல் 38, ஆர்டிக்கல் 38 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டோடைய வெல்ஃபேர் பற்றி சொல்கிறது தான், ஜஸ்டிஸ் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் பேஸ்டில் வந்து சொல்கிறது தான். ஸோ இந்த ஆர்டிக்கல் 38 தான் கீ ஸ்டோன் ஆர் கோர் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அதாவது இந்த டிபிஎஸ்பியோட கோர் விஷயமே வந்து இந்த ஆர்டிக்கல் 38 தான், மக்களுடைய நலன் அவ்வளோதான். விதி 38 என்பது வழிகாட்டுதல் கொள்கையின் முக்கிய அச்சாரம் அல்லது மையமாகும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், நிறைய தடவை எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது ஆர்டிக்கல் 39, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் போத் மென் அண்ட் விமன். இப்போ இந்த எம்ஜி நரேகா, ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கல்ல, இதெல்லாமே வந்து இந்த ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் என்ற கான்செப்டை தான் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 41, இதுவும் வந்து இந்த ரைட் டு ஒர்க், மெயினாக இதில் தான் எம்ஜி நரேகா வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட், ஒரு ஸ்டேட்டில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது. ஸோ இதுதான் ஆர்டிக்கல் 41 வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 42 வந்து பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ், மகப்பேறு விடுப்பு, மெயினாக வந்து இப்போ வந்து 6 மந்த்கிட்ட ஆஃப்டர் ப்ரெக்னன்சி இதெல்லாம் வந்து தராங்களோ, ஸோ இதுக்கான ஒரு ஆக்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் பார்த்துட்டு கமெண்ட்டில் வேணால் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆக்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, பிகாஸ் அதை வந்து அமெண்ட்மெண்ட் வேறு பண்ணி கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு காந்தியன் பிரின்சிபலை வந்து பார்த்திங்கன்னா 40, 43, 46, 47. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நான் வந்து இதை PCWD அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ P ஃபார் பஞ்சாயத், C ஃபார் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், W ஃபார் வீக்கர் செக்ஷன் அண்ட் D ஃபார் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸு. ஸோ மெயினாக வந்து ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துன்ற ஒரு விஷயத்த வந்து உருவாக்கணுன்றதை ஆர்டிக்கல் 40 தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டாக ஒர்க்கர்ஸ்க்கான இந்த லிவிங் வேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் உருவாக்கி தரணும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றதை ஆர்டிக்கல் 43 வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வீக்கர் செக்ஷன், எஸ்சி, எஸ்டி, பேக்வர்ட் கிளாஸஸ், ஸோ இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கல்வி மற்றும் பொருளாதார நலன் பேஸ்டாக வந்து நிறைய திட்டங்கள் தான் கொண்டு வரணுன்றதை W வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு D ஃபார் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ், இதை வந்து ப்ராஹிபிட் பண்ணணும், இந்த மாதிரி இன்டாக்சிகேட்டு எல்லாமே வந்து ப்ராஹிபிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து காந்தியம் பிரின்சிபல் PCWDன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல், ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆர்டிக்கல் வந்து கவர் ஆகும், அது ரெண்டுத்துலேயும் 4 ஆர்டிக்கல் தான், இதில் 6 ஆர்டிக்கல். ஸோ 44 பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட், ஸோ 44 வருதுல யூனிஃபார்மாக இருக்குது, ஸோ நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் சட்டங்கள் இருக்கணும். ஸோ ஒரே சட்டம் தான் நாடு முழுவதுக்கும் அதுதான். நெக்ஸ்ட்டு 45 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல்,
இந்த சிக்ஸ் இயர்ஸ் அண்டர் 6 இயர்ஸ் இந்த பால்வாடி எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் இது பேஸ் பண்ணி தான். 6 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கான சைல்டுஹுட் கேர் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்படுத்தி தரணும். அதே சமயத்தில் இந்த கம்பல்சரி எஜுகேஷன் இந்த 14 ஏஜுக்குள்ளே 86th Amendment 2002 நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் வந்து பார்த்துருப்போம். ஆர்டிக்கிள் 21A படி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயும் பார்த்துருப்போம். ஆர்டிக்கிள் அதாவது 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியாக வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு டிபிஎஸ்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 45 வருது. ஸோ இது எல்லாமே இந்த 86th Amendment 2002 மூலமாக தான் இந்த எஜுகேஷன் 6 to 14 இயர்ஸ்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 48 and 49. ஆர்டிக்கல் 48 and 49 பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அப்புறம் கவுஸ் லாட்டர், இதெல்லாம் விவசாயம் என்விரான்மெண்ட் சேர்ந்து வர்றது தான் ஆர்டிக்கல் 48. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். பின்னாடி இது சம்மந்தமாக நிறைய அமெண்ட்மெண்ட் வந்து வந்திருக்கும். இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இது எல்லாமே இந்த ஆர்டிக்கல் 48 பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 49 பொறுத்த வரைக்கும் மான்யூமெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறது, நினைவு சின்னங்கள், அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு நம்ம இந்தியாவுக்கு தேவையான முக்கியமான விஷயத்தை தான் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஆர்டிக்கல் 49. ஆர்டிக்கல் 50 and 51, ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவையும் செப்பரேட் பண்ணி வைக்கணும், பிகாஸ் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா விட்டோன்னா எதையுமே கரெக்டாக பண்ண முடியாது. இவங்க பண்ணுறது அவங்க கேள்வி கேட்கணும், அவங்க பண்ணுறது இவங்க கேள்வி கேட்கணுன்றதுக்காக தான் இதை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க, நிர்வாகமும் நீதித்துறையும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 51 நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி, இன்டர்நேஷ்னல் பீஸ், அதை வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றதை ப்ரொமோட் பண்ணணும் என்றதான் ஆர்டிக்கல் 51. ஸோ இதுதான் ஓவரால் அந்த கிளாசிஃபிகேஷனில் வர்றது. நியூ டைரக்டிவ்ஸ்ன்றது ஜஸ்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க சில அமெண்ட்மெண்ட் மூலமாக. ஸோ 42nd Amendment 1976 ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட், இதில் நிறைய விஷயம் வந்து சேர்த்துருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மெயினாக வந்து இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக தான் இந்த அமெண்ட்மெண்ட்டே உருவாகி இருக்கும். ஸோ நம்ம 39 ஆர்டிக்கல் 39 என்றது என்ன பார்த்தோம், 38 என்றது வெல்ஃபேரை பற்றி பார்த்தோமா, ரைட் டு ஒர்க்கா, ரைட் டு ஒர்க் தான் பார்த்தோம். ஸோ ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்டு ஃப்ரீ லீகல் எய்டு, ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவியை மேம்படுத்துதல். இதோட செக் பண்ணிக்கலாம். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், ஆர்டிக்கல் 41 தான் ரைட் டு ஒர்க், சாரி. ஸோ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் தான் ஆர்டிக்கல் 39. ஸோ அதில் ஒரு அமெண்ட்மெண்ட்ன்றது ஆர்டிக்கல் 39A வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்டு ஃப்ரீ லீகல் எய்டு வந்து கவர்மெண்ட் வந்து ஏழை மக்களுக்கு ஏற்படுத்தி தரணுன்றது தான். ஸோ எய்டுன்றது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 39F வந்து ஹெல்த் ஆஃப் சில்ட்ரன், சில்ட்ரனுடைய ஹெல்த்து பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு 43A. ஸோ 40, 43 நம்ம என்ன பார்த்தோம், 40 வந்து பஞ்சாயத் PCWDs, அதனால் சி ஃபார் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டாக சொன்னேன். ஸோ 43A வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கான செக்யூரிட்டியை வந்து ஏற்படுத்தி தரதான் ஆர்டிக்கல் 43A. நெக்ஸ்ட் வந்து 48A. 48 வந்து என்ன சொல்லியிருந்தேன், விவசாயம் இதை தான் ப்ரொடெக்ட் பண்ணுறன்றது தான். ஸோ என்விரான்மெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், இது எல்லாமே வந்து வந்திருக்கும். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் 1972, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் 1980. நெக்ஸ்ட் வந்து 44th Amendment 1978, இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 38A வந்து நம்ம வந்து ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள்னு பார்த்தோம்ல. ஸோ இன்இக்வாலிட்டியை வந்து மினிமைஸ் பண்ணுறது தான் ஆர்டிக்கல் 38A. வருமானத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க பாடுபட வேண்டும். நெக்ஸ்ட்டு 97th Amendment 2011. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 43 பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தி தரணும் என்றது தான் ஆர்டிக்கல் 43B. ஸோ இதை இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து மற்ற ஏரியாஸ்லேயும் சில விஷயம் இதில் வர்றத வந்து சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 350A, 350B அண்ட் ஆர்டிக்கல் 351.
ஸோ ஆர்டிகல் 350A வந்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டேட் கவர்மெண்டில் அவங்க அந்த ஸ்கூல் பசங்களுக்கு பேசிக்கான மதர் டங்குன்றது ஒரு ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் வரைக்குமாவது கம்பல்சரி வந்து தரணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே வந்து தமிழ்ன்றது மேண்டேட்ரியாக வந்து ஒரு ஒரு டைம் தட் இஸ் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும் அந்த ப்ரைமரி எஜுகேஷனில். ஸோ இதை தான் வந்து ஆர்டிகல் 350A வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 350B வந்து இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிஸ்டிக்ஸ், லிங்குவிஸ்டிக்னா மொழி சார்ந்த, அதுக்கான ஆஃபீஸர் வந்து செட்டப் பண்ணுறது, சிறப்பு அதிகாரி வந்து செட்டப் பண்ணுவாங்க. இது மெயினாக வந்து இதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பிரசிடெண்ட்டு தான் வந்து ப்ளேஸ் ஆல் சச் ரிப்போர்ட்ஸ் பிஃபோர் த பார்லிமெண்ட் அண்ட் சென்ட் தெம் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சர்ன். ஸோ அதே சமயத்தில் இதுக்கான ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் பிரசிடெண்ட்டு தான், ரிப்போர்ட்டை வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுறதும் பிரசிடெண்ட்டு தான். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 351, இந்த ஹிந்தி லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்காக ஆர்டிகல் 351. இது எல்லாமே எக்ஸாம் பேஸ்டாக ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். நெக்ஸ்ட் இது சம்மந்தமான சில கேசஸ் வந்து இருக்குது, ஏன்னா டிபிஎஸ்பிக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எப்போவுமே ஒரு கிளாஷஸ் வந்து வரும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் 1951. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் ஏதாவது கான்ஃப்ளிக்ட்ன்றது வந்துச்சுன்னா அங்கே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து டாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ், ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம எங்கே வேணாலும் கேட்கலாம், அது ஒரு மனுஷனுக்கான பேசிக்கான விஷயம். டிபிஎஸ்பின்றது ஒரு கவர்மெண்ட்டு மக்களை சார்ந்து ஒரு வெல்ஃபேரான விஷயம், பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் எப்போவுமே ஹைல இருக்குன்றதான் சம்பாக்கம் துரைராஜன் கேஸில் வந்து 1951 வந்து சொல்லியிருக்காங்க. முரண்பாடு ஏற்பட்ட அடிப்படை உரிமை தான் மேலோங்கும். நெக்ஸ்ட் கோலக்நாத் கேஸ் 1967. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டிபிஎஸ்பியில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், அதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அதனுடைய பேஸை வந்து மாற்றக்கூடாதுன்றதான் கோலக்நாத் கேஸ் 1967 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேஷானந்த பாரதி கேஸ் 1973. இதை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு டிபிஎஸ்பி ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகி போகணுன்றதான் சொல்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட் ஈச் அதர், ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்து துணை புரிகின்றன அப்படின்னு கேஷானந்த பாரதி கேஸ் 1973 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மினர்வா மில் கேஸ் 1980. இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே வந்து டிபிஎஸ்பின்றது இருக்குன்றத இந்த மினர்வா மில் கேஸ் 1980 வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் 1951 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேலோங்கி இருக்கும் டிபிஎஸ்பியை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 1967 கோலக்நாத் கேஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்றத சொல்கிறாங்க. கேஷானந்த பாரதி கேஸில் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் ஆகணும் 1973. நெக்ஸ்ட் மினர்வால் மில் கேஸ் 1980, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு சபார்டினேட்டாக தான் டிபிஎஸ்பி இருக்கணும் என்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த டிபிஎஸ்பி ரிலேட்டடாக சில கிரிட்டிசிசம் வந்து இருக்குது. இதில் வந்து அந்த அளவுக்கு லீகலாக வந்து எதையும் நம்ம வந்து சட்டப்படி ரொம்பவும் போய் கேட்டுட்டு தான் இருக்க முடியாது. அதே சமயத்தில் இது முரண்பாடான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் நிறைய லாஜிக்கே இல்லாத விஷயமும் நிறையா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிரிட்டிசிசம் வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லுவாங்க தான். அதே சமயத்தில் இதில் நிறைய பழமைவாதம் வந்து இருக்குது. இதில் வந்து கான்ஸ்டியூஷனில் நிறைய கான்ஃப்ளிக்ட் ஆகிற மாதிரி, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகிற மாதிரி, பிகாஸ் இது ஃபுல்லாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்து தான் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குன்றதான் இதனுடைய கிரிட்டிசிசம். ஸோ ஓவரால் டிபிஎஸ்பி இது தான் மேக்ஸிமம் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்டில் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.